ஹலோ ஹரிவன் டைக்கின் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டைக்கின் இவங்க யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஜப்பான் கம்பெனி மற்ற பிரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நான் சிக்ஸ் இன் ஒன் கன்ட்ரோரபுலாம் கொடுத்தாங்க எத்தனை கன்வெட்ரபுள் கொடுத்தாலும் யூஸர் யூஸ் பண்ண போகுது ஒரு ஆப்ஷன் தான் அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை இவங்க ஏசியில் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிற மாடலில் டைக்கின் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி டியூ க்ளீன் டெக்னாலஜி கோண்டா ஏர்ஃப்ளோ இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னும் உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கட்டிருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சீப் பண்ண இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டன்னு பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லோரும் எந்த ஒரு ஃபேட்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இல்லை நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்ததுனா நீங்கள் ஒன் டன் ஏசி வேணால் கட்டாயிருக்கும் உங்கள் ரூம் சைஸ் வந்து இப்போ நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணால் கட்டாயிருக்கும் இது இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் டூ டன் ஏசி வேணால் காட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேட் செகண்ட் ஃபேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் உங்கள் ரூம் சைஸ் வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா அந்த நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா ஒன் டன் ஏசி கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போ டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணால் இருக்கும் அப்போ ஒன் டன் ஏசி வந்து எதுக்கு வச்சிருக்கான் ஃபஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கு கிரௌண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறது தான் ஒன் டன் வந்து வச்சிருக்கான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வந்து எதுக்கு வச்சுருக்கானா டாப் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் ஒன் டென் ஏசி எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஃபோரோல நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கூலிங் பத்தாமல் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் என்ன பார்க்கலாம் டைக்கின் இந்த மாடலில் ஒன் டன்னில் ஃபைவ் ஸ்டார் லான்ச் பண்ணியிருக்காங்க அதே ஒன் டனில் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டன் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒன் இயர்க்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஒரு ஐநூற்றி இருபது யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுங்க அதே ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணுன்னா சிக்ஸ் எட்டி ஆறுநூற்றி எண்பது யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவோம் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சரிங்களா இப்போ ஒரு சில ஏரியாவில் பர்சன்ஸ் வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க அதாவது வீடு வந்து வாடகை இருப்பாங்க வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்க்கு அஞ்சு ரூபா ஏழு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கினீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஏசி வந்து அதிகமாக யூனிட்ஸ் வந்து கணிசி பண்ணணும் அதிகமாக யூனிட்ஸ் பண்ணால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசியை விட த்ரீ ஸ்டார் ஏசி ஒரு நூற்றி ஐம்பது யூனிட் எக்ஸாவாக கன்சூம் பண்ணணும் சொன்னேன் இல்லையா இப்போ நூற்றி ஐம்பது யூனிட்னா ஒரு யூனிட்க்கு நீங்கள் பத்து ரூபா பே பண்ணிங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது யூனிட்க்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்க ஒரு வருஷத்துக்கு அதே அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எட்நூறுரூவா கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க சரிங்களா இப்போது அந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் விலை எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரூவா தாங்க டிஃப்ரன்ஸ் வரும் நீங்கள் மூணாயிரம் விலை கம்மியாக கிடைக்கவே நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கிங்கனா நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பே பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லை எனக்கு கரண்ட் பில் பே பண்ணுறது எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் நினச்சினா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல த்ரீ ஸ்டாரும் இருக்குது அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டாரும் இருக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ரைஸ் வந்து ஒன் இயற்கருக்கு எவ்வளோ யூனிட் வந்து கன்சியம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் எண்ணூற்றி எண்பது யூனிட் வந்து கன்சியம் பண்ணணும் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது யூனிட் வந்து கன்சூப் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கு டிஃப்ரன்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது யூனிட் வந்து டிஃப்ரெண்ட் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெஷலான பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா பவர் மோட் கொடுத்துருக்கலாம் அந்த பவர் சில் மொன்னால் உங்கள் ஏசியோட மேக்ஸிமம் கூலிங் கெப்பாசிட்டியாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்காக இந்த பவர் சில் மோட் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஏர்ஃப்ளோ குடுத்துருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த கோண்டா ஏர்ஃப்ளோ ஃபுலோ மற்ற ப்ராண்டில் யாருமே தரல இவங்க தான் கொடுத்துருக்காங்க டைக்கின் அந்த கோண்டா ஏர்ஃப்ளோனால் யாரை வந்து ஃப்ளோவாக இருக்கத விட ஏரை ஸ்பின் பண்ணி த்ரோ போனால் ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங்காகவும் ரூம் அதிகமாக கூலிங்காகவும் அந்த காரணத்துக்காக இந்த கோண்டா ஏர்ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க இது மற்ற பிராண்ட் யாருமே தரல டைக்கின் இவங்க தான் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் ட்ரிபிள் டிஸ்பே கொடுத்துருவாங்க இந்த ட்ரிபிள் டிஸ்ப்ளே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன ஷோவாக இந்த ஏசி வந்து எவ்வளோ பவர் வந்து இப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கின்றத ஷோ ஆகும் செகண்டு ஏசியோட கூலிங் டெம்பரேச்சர் வந்து ஷோ ஆகும் தேர்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் டியூக்ளின் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா அந்த காய்ஸில் இருக்கிற டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்றத்துருவா அதிகமாக கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஃப்ளோ கொடுத்துருவாங்க இந்த த்ரீ டி ஃப்ளோ கூத்தனால இந்த ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஸ்டெப்லைசர் இன்சர் சொல்லியிருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபிளச்சுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாகும் பவர் ஃபிளச்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக வரும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க டைக்கின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டெப்லைசர் இன்சர் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி பவர் கம்மியாக இருந்தாலும் சரி பவர் அதிகமாக இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் த்ரீ டூன்ற ஒரு ஈக்கோ ஃப்ரெண்டியான ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஈக்கு நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஈக்கு நம்ம ஒன்றா ஒன்று வருவாங்க ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி இந்த ஏசியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டைக்கிங் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டென்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் காப்பர் காயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்செப் பண்ணால் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா தூர் பிடிக்காமல் இருக்க இந்த காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபில்டர் வந்து எதுக்குன்னா நம்ம ரூமில் இருக்க டஸ்ட்டு பேக்டீரியா எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏற தரத்துக்காக இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டை கூட ரன் ஆகும் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும்போது நம்மளுக்கு கூலிங் வந்து நல்லா கிடைக்க வேண்டாமே சொல்லியிருக்காங்க செல்ஃப் டாகனைசேஷன் கொடுத்துருக்காங்க செல்ஃப் டக்னசேஷனா இந்த ஏசியிலே எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டாக்னைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஸர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ் ஒரு சில ஏசியிலலாம் பேபிஸ் வந்து தூங்கும் போது அழுதிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த வந்து வராது இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு லோ நாய்ச்சில் தான் ரன் ஆகுது குழந்தைங்கலாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோனாக இந்த ஏசி வந்து இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசியோட ரிமோட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் அந்த பவர் சில் வந்து டாப்பில் கிரீன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டார்டிங் நான் சொல்லல அந்த பவர் சில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சராக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணணும் நெக்ஸ் ஈக்னோமோ ஈக்னாமோடனா ஒரு லோ பவரில் மேக்ஸிமம் கூலிங்காக தர மாதிரி அண்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஆப்ரேஷன் கோண்டா ஆப்ரேஷன் ஒன்று இருக்காங்க அந்த ஏர் ஃப்ளோ அந்த ஏர் வந்து ஸ்பின் ஆகிட்டே நம்மளுக்கு தரதுனால ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் ரூமுக்கு அதிக கூலிங் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி பற்றி பார்க்கலாம் வாரண்டி பற்றி பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இன்ஸ்டாலேஷன் ஃபீ பார்க்குறது பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ப்ராண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஏசி நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வாங்கினாலும் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம ப்ராண்டுக்கு வந்து பே பண்ணணும் நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணுற ட்வெண்ட்டி ஃபோர் வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்காது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் இந்த ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி இந்த ஏசி வந்து ஆன்லைன்லேயே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக தான் வச்சிருக்காங்க நீங்கள் ஆஃப்லைனில் போய் பார்த்தீங்கன்னா விலை வந்து அதிகமாக தான் வச்சிருக்காங்க ஆன்லைனில் விலை வந்து கம்மியாக தான் வச்சிருக்காங்க அதனால் ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட கான்சலாக பார்க்கலாம் கொடுத்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க மற்ற ப்ராண்டில் இல்லாத ஆப்ஷன்ஸ் கூட இவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர்சன்ஸ் வந்து அந்த ஃபை நான் கன்டெக்டரபுள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கோமெண்ட்ற மாதிரி கொஞ்சம் தோணும் ஆக்சுவலாக அந்த ஃபை நான் கன்டெக்டபுள் இருந்தாலும் நம்ம ரிமோட் வந்து மேனுவலாக தான் இருக்கும் பட் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே அட்ஜஸ்டபுள் நம்மளுக்கு தேவையான கூலிங்க இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொய்யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து இல்லை அதனால ஃபைன் ஒன் கட்ரபுள் இல்லைனாலும் இந்த ஏசி வந்து நல்லா ஒரு நம்மளுக்கு தேவையான கூலிங்க ப்ரொடியூஸ் பண்ணி தாங்க இருக்கும் ஓகே ப்ரைஸ் பார்க்கலாம் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன் ஏன்னா பிரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் நாளைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால பர்டிகுலராக பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வச்சுரும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெஸ் இந்த ஏசி எந்த கெப்பாசிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்காலும் ஒன் டன்னில் த்ரீ ஸ்டார் ஏசி அவைலபிள் இருக்குது ஒன் டன்னில் ஃபைவ் ஸ்டார் ஏசி அவைலபிள் இருக்குது நெஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி இந்த நாலு மாடல்கான லிங்க் அதாவது இந்த நாலு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வச்சுரும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்